10th plus 2 level ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் அண்ட் CBSE யில் பிளஸ் ஒன் வரை அட்மிஷன் முன்பதிவு நடைபெறுகிறது ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தியரம் 6.2 ல இருந்து நம்ம பாத்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல இந்த த்ரீ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகாமல் டாட் கிராஸ் வேணால் என்ன பண்ணலாம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறோம் அதான் சொல்லலாம் இன் ஏ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் டாட் அண்ட் கிராஸ் கேன் பி இன்டர்சேஞ்ச் வித்தவுட் ஆல்டரிங் தி ஆர்டர் ஆஃப் அக்கரன்சன்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அதாவது இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணாமல் இந்த டாட்டையும் கிராஸையும் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தியரம் 6.2 பார்த்தோம் பாருங்கள் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இதில் இந்த கிராஸையும் டாட்டையும் என்ன பண்ணோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிடும் ஆனால் என்ன பண்ணலாம் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகலை அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டாரை ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் என்ன பண்ணியிருக்கோம் டாட் சின்ஸ் டாட் அண்ட் கிராஸ் கேன் பி இன்டர்சேஞ்ச் டாட்டையும் கிராஸையும் என்ன பண்ணும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம் டாட் ப்ராடக்ட் வந்து என்னென்னா காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ டாட் ப்ராடக்ட் வந்து காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஸ்டெப்பு பாருங்கள் எப்படி எழுதிருக்கோம்னா இந்த பி வெக்டார் கிராஸ் சி வெக்டர்ங்கிறது ஒன் வெக்டார் ஏ வெக்டார்ங்கிறது அனதர் வெக்டார் அப்போ இந்த ரெண்டு வெக்டாரையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர் பண்ணும் அதாவது காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு எழுதலாம் ரெண்டும் ஈக்குவல் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்லேருந்து இங்கே டாட் டாட்டையும் கிராஸையும் என்ன பண்ணுவோம் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட அந்த தியரம் 6.2 யூஸ் பண்ணி இந்த கிராஸையும் டாட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா பி வெக்டார் டாட் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு கிடைக்கும் ஓகேங்களா டாட் அண்ட் கிராஸ் கேன் பி இன்டர்சேஞ்ச் நெக்ஸ்ட்டு மறுபடியும் என்ன சார் பண்ணால் டாட் ப்ராடக்ட் வந்து எனது காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு எழுதியிருக்கோம் மறுபடியும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தியரம் 6.2 யூஸ் பண்ணும்போது டாட்டையும் கிராஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு வரும் ஓகேங்களா அடுத்தது நொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை எப்படி எழுதலாம் டினோட் பண்ணலாம் அப்படிங்க சொல்லுங்கள் ஃபார் எனி த்ரீ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் தி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இஸ் டினோட்டட் பை box product of A vector, B vector, C vector. அதாவது என்ன சார் சொல்லணும்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஒரு கிராஸ் ஒரு டாட் அந்த ஒரு கிராஸ் ஒரு டாட் இருக்கும்போது அந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் நம்ம பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதலாம் அப்படிங்கிறோம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிராஸ் ஒரு டாட் தானே அப்போ சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதும்போது எப்படி சார் எழுதலாம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் இந்த பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் இங்கேயும் நமக்கு என்னது ஒரு கிராஸ் ஒரு டாட் அப்போ இதை எப்படி எழுதலாம் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதியிருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இங்கேயும் கிராஸ் ஒரு டாட் இதை எப்படி சார் எழுதலாம் பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதும்போது ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இதுதான் அங்கே எழுதியிருக்கோம் அப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் எல்லாமே என்ன சொன்னால் ஈக்குவல் அதுதான் நோட்டில் கொடுத்துருக்கோம் நோட்டுன்னு போட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் இந்த த்ரீ பாக்ஸ் ப்ராடக்ட்டு ஈக்குவல் அப்புறம் என்ன சார் இன்னும் மூணு எழுதியிருக்குமே அப்படின்னா இப்போ இதெல்லாமே எப்படி சொன்னால் ஆர்டர் சேஞ்ச் ஆகாமல் சைக்ளிக் ஆர்டரில் இருக்குது சைக்ளிக் ஆர்டர்னா இங்கே பாருங்கள் ஒரு நோனில் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எடுத்துகிட்டோம் சைக்ளிக் ஆர்டர் ஒன் பை ஒன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆன்டிகிளாக் டைரெக்ஷனில் அதே டைரெக்ஷன் வரும் அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அடுத்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் அப்போ சைக்ளிக் ஆர்டரில் வந்து எல்லாமே எனக்கு ஈக்குவல் ஆர்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா இப்போ பாருங்கள் ஆர்டர் சேஞ்ச்னா கிளாக் டைரெக்ஷன் இது என்னது இது கிளாக் டைரக்ஷன் எழுதும்போது சைக்ளிக் ஆர்டர் அதுவே நம்ம ஆன்டி கிளாக் டைரக்ஷன் எழுதும்போது ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெக்டார் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைன் வரும் அப்போ மைனஸ் ஆஃப்
பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெக்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் பி வெக்டார் ஏ வெக்டார்னா ஏரோ மார்க் போட்டிருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் எடுத்துகிட்டு அந்த வெக்டார்ஸ் த்ரீ வெக்டார்ஸ், அதனால் ஆப்போசிட் சைன். அதுவே டைரக்ஷன் ஏரோ மார்க் போட்டிருக்கிற டைரக்ஷனில் சைக்கிளிக் ஆர்டரா இந்த ஆர்டர் எடுத்தோம்னா எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் எல்லாமே ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் பி வெக்டார் ஏ வெக்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் ஏ வெக்டார் சி வெக்டார் இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ சைக்ளிக் ஆர்டரில் வரும்போது எல்லாமே என்ன வரும்னா ஈக்குவலாக இருக்கும். அதுவே அதோட சைக்ளிக் ஆர்டர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதாவது ஆன்டிக்ளாக் டைரெக்ஷனில் வரும்போது உங்களுக்கு ஆப்போசிட் சைன் வரும். இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து சம்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்தது அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் தியரம் 6.3, தி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ப்ரிசர்வ்ஸ் அடிசன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அதாவது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த வெக்டார் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட அந்த ப்ராப்பர்ட்டிஸு இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்க. தட் இஸ் என்ன சொல்கிறாங்க, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் ப்ளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார். செகண்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஃபார் ஆல் லேம்டா பிலாங்ஸ் டு ஆர். இது லேம்டாங்கிறது ஸ்கேலார் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் டி வெக்டார் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் ப்ளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் லேம்டா பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஃபார் லேம்டா பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் டி வெக்டார் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ப்ளஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார். சிக்ஸ்த் ஒன் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் லேம்டா இன்ட்டு சி வெக்டார் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஃபார் ஆல் லேம்டா பிலாங்ஸ் டு ஆர். அதாவது இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வெக்டார் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் என்னவோ அதை போல் இங்கே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போன்னா இந்த சிக்ஸ்த்தையும் இந்த சிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம என்ன பண்ணோம் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்றில் எல்ஹெச்எஸ் பாருங்கள், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார். பாக்ஸ் ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா த்ரீ வெக்டார்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முன்னாடி எக்ஸசைஸில் தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் எப்படி எழுதுவோம், பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டை தான் நம்ம பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதுவோம். அதாவது ஒரு கிராஸ் ஒரு டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இந்த மாதிரி ஒரு கிராஸு ஒரு டாட் இருந்துச்சுன்னா அதை பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதலான்னு சொன்னோம். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இங்கே த்ரீ வெக்டார்ஸ் இருக்குது, ஏ வெக்டார் பி ப்ளஸ் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் த்ரீ வெக்டார்ஸு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் ஒரு கிராஸ் ஒரு டாட் யூஸ் பண்ணி எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்கள், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் டி வெக்டார் ஒரு கிராஸு ஒரு டாட் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் ப்ராடக்டை ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன சார் பண்ணேன்னா இந்த ஏ வெக்டாரை எடுத்துகிட்டு சி வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் இந்த டி வெக்டார். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்னா இந்த ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டாரை எடுத்துகிட்டு டி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் டி வெக்டார் ப்ளஸ் இந்த பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் எடுத்துகிட்டு இந்த டி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் டி வெக்டார். இப்போ தான் பார்த்தோம் ஒரு கிராஸ் ஒரு டாட்னா எப்படி எழுதலாம், பாக்ஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே ஒரு கிராஸ் ஒரு டாட் இருக்குது. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் டி வெக்டாரை பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதும்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் ப்ளஸ் இங்கே ஒரு கிராஸ் ஒரு டாட் இருக்குது. அப்போ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் டி வெக்டாரை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூவ். சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்து. இதே மாதிரி நம்ம தேர்டு ப்ரூஃபும் இந்த தேர்டு அடுத்து என்ன பண்ணோம் ஃபிஃப்த்து என்ன பண்ணலாம்னா
இதே மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சிமிலர்லின்னு சொன்னோம்னா போதும். அப்போ ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, இது மூணும் ஒரே மெத்தடில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ரூஃப். ப்ரூஃப் டூ, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் லேம்டா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். பாக்ஸ் ப்ராடக்டை ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு கிராஸ் தாட் யூஸ் பண்ணி எழுதலாம். அப்போ இந்த ஸ்கேலார், இந்த பாக்ஸ் ப்ராடக்டை ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டாக, அதாவது ஒரு கிராஸ் ஒரு தாட்டை யூஸ் பண்ணி எப்படி சார் எழுதியிருக்குன்னா, லேம்டா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். ஓகேங்களா? இப்போங்க இது டூ வெக்டார்ஸோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது, இந்த லேம்டா நம்ம கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த ஸ்கேலாரை நம்ம என்ன பண்ணோம், வெளியே எடுத்துக்கலாம். லேம்டா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கணும், லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்கிறது கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த லேம்டாவை எழுதுனா, லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். மறுபடியும் பாருங்கள், ஒரு கிராஸ் ஒரு டாட் இருக்குது. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதணும்னா, லேம்டா இன்ட்டு ஏ வெக்டார், சாரி, லேம்டா இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எழுதலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் வி கேன் ப்ரூவ் ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த். அப்போ செகண்ட், ஃபோர்த்து, சிக்ஸ்த்து எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி சிமிலர்லி அதே மாதிரி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. தியரம் 6.4, தி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ நான் ஜீரோ வெக்டார்ஸ் இஸ் ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தி த்ரீ வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். என்ன சார் சொல்கிறாங்க, இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் யூஸ் பண்ண அந்த த்ரீ வெக்டார்ஸும், அந்த நான் ஜீரோ வெக்டார்ஸ், த்ரீ நான் ஜீரோ வெக்டார்ஸும் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கோப்ளானராக இருக்கும். கோப்ளானர்னால் அந்த த்ரீ வெக்டார்ஸும் ஒரே பிளேனில் இருக்கிறதுக்கு பேர் தான் கோப்ளானர். அப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த த்ரீ வெக்டார்ஸும் கோப்ளானராக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணும். கான்வர்ஸ் பார்ட்னா த்ரீ வெக்டார்ஸ் கோப்ளானராக இருந்ததுன்னா, தட் இஸ் அந்த த்ரீ வெக்டார்ஸ் ஒரே பிளேனில் இருந்துச்சுன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூ ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண சொல்லணும். அப்போ ஈஃப் அண்ட் ஒன்லி ஈஃப்னா கான்வர்ஸ் பார்ட்டும் ட்ரூன் ஆகும். இப்போ ப்ரூவ் பாருங்கள், லெட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் பி எனி த்ரீ நான் ஜீரோ வெக்டார்ஸ். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்ங்கிறது நம்ம த்ரீ நான் ஜீரோ வெக்டார்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சம்பளம் என்ன சொல்லலாம், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து வேல்யூ என்ன சொல்லலாம், ஜீரோங்கிறோம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி எழுதலாம், பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எழுதலாமா? அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்னாலும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான். அப்போ அந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம், ஒரு கிராஸ் ஒரு டாட் யூஸ் பண்ணி எழுதுவோமா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்? அப்போ ஒரு கிராஸ் ஒரு டாட் யூஸ் பண்ணும்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் சி வெக்டாரும் என்ன சார், அதோட டாட் ப்ராடக்ட் ஜீரோ. அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார், சி வெக்டார்ங்கிறது அனதர் வெக்டார். இந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் ஜீரோங்கிறோம். நம்ம டாட் ப்ராடக்டோட டெஃபினேஷன் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கும்போது, எனி டூ வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் அப்படின்னா, ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பி வெக்டார் அப்படின்னா, விச் இம்ப்ளைஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. ஈஃப் அண்ட் ஒன்லி இஃப் இதுலேயும் என்னது, கான்வர்ஸ் பார்ட் டூ, அதாவது ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னால் அதோட டாட் ப்ராடக்ட் ஜீரோ. அந்த ரெண்டு வெக் இல்லைனா கான்வர்ஸ் பார்ட் எப்படி சார் சொன்னால், ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் ஜீரோனா அந்த ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலர். இது நம்ம பேசிக்கில் டாட் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருவோம். அப்போ அதை யூஸ் பண்ணால், இங்கே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறது ஒரு வெக்டார், சி வெக்டாருங்கிறது அனதர் வெக்டார். அப்போ இந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் ஜீரோனால இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் சி வெக்டாரும் எப்படி சார் இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். அதான் சொல்லுவோம், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பிளேன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் ஏ வெக்டார் பி வெக்டார்ஸ் இருக்குது. இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி சார் இருக்குன்னா, இந்த பிளேனுக்கு எப்படி சார் இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ எதுக்கு ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருங்கிறது பர்பண்டிகுலராக இருக்கும். அனதர் ஒன் வெக்டார் சி வெக்டார் எடுத்துக்கிறோம், அதுவும் எங்கள் பிளேனில் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த சிங்கிற வெக்டாருக்கும் இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி சார் இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர் போது, சி வெக்டார் எங்கே தான் சார் இருக்குன்னா அதே பிளேனில் தான் இருக்கும். அதனால சி வெக்டார் லைஸ் இன் தி பிளேன் விச் இஸ் பேரலல் டு போத் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். சி வெக்டாருங்கிறது ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு பேரலாக இருக்கும், அதே பிளேனில் இருக்கும். அப்போ சி வெக்டாருக்கு
ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்ங்கிறது என்ன இருக்கும்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் அந்த த்ரீ வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்ங்கிற அந்த த்ரீ வெக்டார்ஸும் எங்கே சார் இருக்கணும், ஒரு பிளேனில் இருக்கும். அப்போ ஒரு பிளேனில் இருக்குன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோ பிளானர். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பார்ட். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த த்ரீ வெக்டார்ஸ் கோ பிளானர்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ ஈஃப் ஒன் ஒன்லி ஈஃப்னு சொல்லியிருக்கோம். இப்போ கான்வர்ஸ் பார்ட் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ நம்ம என்ன சார் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் கோ பிளானர்னு எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஜீரோன்னு கொண்டு வரணும். ஓகேங்களா, அப்போ கான்வர்ஸ் பார்ட் ரிவர்ஸில் போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோ பிளானர்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் ரிவர்ஸில். அப்போ சி வெக்டாருங்கிறது எங்கே சார் இருக்குன்னா, ஏ வெக்டாரும் பி வெக்டார் இருக்கக்கூடிய அதே பிளேனில் தான் சி வெக்டார் இருக்கும். அப்போ அந்த ஏ வெக்டார் ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் யூஸ் பண்ணி அந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார் இருக்குன்னா அது எப்படி சார் இருக்குன்னா, சி வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ தான் சொன்ன ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலர் அதோட டாட் ப்ராடக்ட் ஜீரோ. அப்போ இந்த ரெண்டு வெக்டார் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் சி வெக்டாரும் பர்பெண்டிகுலர்னால இந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் ஜீரோ. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப், ரிவர்ஸில் போகிறோம் இங்கேருந்து. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இங்கே எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ ஒரு கிராஸ் ஒரு டாட்டு, அப்போ ஒரு கிராஸ் ஒரு டாட்டை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், பாக்ஸ் ப்ராடக்ட்ல எழுதலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் என்ன தான், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ நான் ஜீரோ வெக்டார்ஸ் இஸ் ஜீரோ. என்ன எடுத்துக்கணும், கோ பிளானர்னு எடுத்துக்கிட்டு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூ என்ன ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்போ ஈஃப் ஒன் ஒன்லி இவங்க கான்வர்ஸ் பார்ட் இதை மறுபடியும் இன்னொரு பார்ட் எழுதுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், சைடில் டபுள் சைடு ஏரோ மார்க் போட்டுருவோம். டபுள் சைடு ஏரோ மார்க் போட்டுக்கணும்னா என்ன சொன்னால், கான்வர்ஸ் பார்ட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம், மீனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் தியரம் 6.6. இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அண்ட் பி வெக்டார் கியூ வெக்டார் ஆர் வெக்டார் ஆர் எனி டூ சிஸ்டம்ஸ் ஆஃப் த்ரீ வெக்டார்ஸ் அண்ட் இஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஒன் பி வெக்டார் ப்ளஸ் இசட் ஒன் சி வெக்டார் கியூ வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் டூ பி வெக்டார் ப்ளஸ் இசட் டூ சி வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் த்ரீ ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் த்ரீ பி வெக்டார் ப்ளஸ் இசட் த்ரீ சி வெக்டார் தென் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கியூ வெக்டார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இது தியரம் 6.6. ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் பி வெக்டார் கியூ வெக்டார் ஆர் வெக்டார் ரெண்டு சிஸ்டம்ஸ் ஆஃப் த்ரீ வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரூஃபில் பாருங்கள், வி நோ தட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டு சேம் வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்ன சொன்னால் ஜீரோ வெக்டார். சேம் வெக்டார் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் சேம் வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ என்ன சொன்னால் ஜீரோ வெக்டார். அதான் சொல்லியிருக்கோம், ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார். அடுத்தது கிராஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரை எப்படி சார் வருதுன்னா, மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அதேமாதிரி ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டாரை மைனஸ் ஆஃப் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் சி வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை மைனஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு எழுதணும். அப்போ இந்த பார்ட் நம்ம பார்த்தோம்னா கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் இதை பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இந்த தீரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் முன்னாடி ஃபஸ்ட்டில் வினோதன் போட்டு எழுதியாச்சு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ பி வெக்டாரையும் கியூ வெக்டாரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ பி வெக்டார் கிராஸ் கியூ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார்னா எக்ஸ் ஒன் ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஒன் பி வெக்டார் ப்ளஸ் இசட் ஒன் சி வெக்டார் கிராஸ் எக்ஸ் டூ ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் டூ பி வெக்டார் ப்ளஸ் இசட் டூ சி வெக்டார். இப்போ என்ன சார் பண்ணால், எக்ஸ் ஒன் ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டு எக்ஸ் டூ ஏ வெக்டார் ஒய் டூ பி வெக்டார் இசட் டூ சி வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் ஒன் இந்த ஒய் ஒன் இசட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூலாம் என்ன சொன்னால் ஸ்கேலார்ஸ். அப்போ அந்த ஸ்கேலார்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ த்ரீ இன்ட்டு ஃபோருங்கிறதும் ஃபோர் இன்ட்டு த்ரீங்கிறதும் ரெண்டு ஒன்று தான். அப்போ அது மாதிரி எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூனாலும் எக்ஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஒன்னாலும் ரெண்டு ஒன்று தான். இப்போ நமக்கு ஸ்கேலார்ஸை யூஸ் பண்ணும்போது அதுவே
கிராஸ் ப்ராடக்ட்ல வெக்டார்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆர்டர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு தான் அந்த ஆர்டர் தான் வந்து. அதை விட்டுட்டு நம்ம பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸ்கேலார்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகலாம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் வெக்டார்ஸை அதே ஆர்டரில் தான் எழுதணும். அதை பாருங்கள். அப்போ எக்ஸ் ஒன் ஏ வெக்டார் கிராஸ் எக்ஸ் டூ ஏ வெக்டார் எப்படி சொல்லுதுன்னா எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இப்போ இந்த எக்ஸ் ஒன் ஏ வெக்டார் எடுத்துகிட்டு ஒய் டூ பி வெக்டாரோடையும் இசட் டூ சி வெக்டாரோடையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ஒன் இசட் டூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஒய் ஒன் பி வெக்டார் எடுத்துக்கிட்டு எக்ஸ் டூ ஏ வெக்டார் ஒய் டூ பி வெக்டார் இசட் டூ சி வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ஒய் ஒன் எக்ஸ் டூ அப்படிங்கிறத எக்ஸ் டூ ஒய் ஒன் எடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் டூ ஒய் ஒன் இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஒன் ஒய் டூ இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எழுதிருக்கோம். பார்த்தீங்களா? புரியுதா? நெக்ஸ்ட்டு ஒய் ஒன் இன்ட்டு இசட் டூ இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஒய் ஒன் இசட் டூ இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த இசட் ஒன் சி வெக்டார் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ் டூ ஏ வெக்டார் ஒய் டூ பி வெக்டார் இசட் டூ சி வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் டூ இசட் ஒன் இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் டூ இசட் ஒன் இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் இசட் ஒன் இசட் டூ இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஒவ்வொரு டேர்மாக எடுத்துகிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது சேம் வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் வரும்போது அங்கே வேல்யூ என்ன எடுத்தோம்? ஜீரோ வெக்டார்னு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், அப்போ இதோட வேல்யூ என்ன சொன்னால் ஜீரோ வெக்டார். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் டூ பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார், அப்போ இங்கே சேம் வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் இதோட வேல்யூ என்ன சொன்னால் ஜீரோ வெக்டார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு இருக்குது, அப்போ இந்த டேர்மோட வேல்யூ என்ன சொன்னால் ஜீரோ வெக்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம் பாருங்கள் எக்ஸ் ஒன் ஒய் டூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணிக்கோன்னா இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்னாகும்? கிராஸ் ப்ராடக்டில் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டாரை சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு எழுதும்போது சைன் சேஞ்ச் ஆகும், ஆப்போசிட் சைன். இங்கே ப்ளஸ்னா மைனஸ். அப்போ எக்ஸ் ஒன் இசட் டூ இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரை பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் டூ ஒய் ஒன் இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நெக்ஸ்ட் இது ஜீரோ வெக்டார். நெக்ஸ்ட் இந்த ஒய் ஒன் இசட் டூ இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அப்படியே எழுதிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் ப்ளஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் டூ இசட் ஒன் இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்படியே எழுதிட்டேன். அடுத்தது இந்த வெக்டாரோட பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சி வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு எழுதும்போது இந்த ப்ளஸ் வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆகிறப்ப மைனஸ் ஒய் டூ இசட் ஒன் இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இங்கே ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, அடுத்து இங்கே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. இந்த ரெண்டு டேர்முக்கும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் எக்ஸ் டூ ஒய் ஒன் இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இருக்குது, இங்கேயும் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இருக்குது, ரெண்டுக்கும் காமனாக சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் டூ இசட் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் இசட் டூ இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அடுத்து இந்த ரெண்டு டேர்ம், இந்த டேர்ம் இந்த டேர்ம் ட்ரிபிள் டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ரெண்டு டேர்முக்கும் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் காமனாக இருக்குது, அப்போ அதை காமனாக எடுத்துக்கணும்னா ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் ஒய் டூ இசட் ஒன் இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? சேம் வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட்லாம் ஜீரோ வெக்டார்னு அப்ளை பண்ணோம், த்ரீ டேர்ம்ஸ் என்னாயிரும் ரிமூவ் ஆயிரும். அடுத்து இங்கே நம்ம கிராஸ் ப்ராடக்டோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப் எழுதியிருக்கோம். அடுத்து ரெண்டு ரெண்டு டேர்ம் இருக்கிறதோ அதை காமனாக எடுத்து இதை எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து
இந்த x1 y2 minus x2 y1 டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி எப்படி சார் எழுதலாம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x2 y1 y2 பாருங்க இந்த 2/2 டிட்டர்மினன்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் ப்ராடக்ட் ஆஃப் மெயின் டைனல் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் சப் டைனல் x1 y2 மைனஸ் x2 y1 கிடைக்குதுங்களா அப்போ இந்த x1 y2 மைனஸ் x2 y1 டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x2 y1 y2 எழுதியிருக்கேன் இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இந்த y1 z2 மைனஸ் y2 z1 2/2 டிட்டர்மெண்டாக எழுதும் போது எப்படி சொல்லணும்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் y1 y2 z1 z2 இப்போ பாருங்கள் இந்த 2/2 டிட்டர்மெண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள் y1 z2 மைனஸ் y2 z1 கிடைக்குங்களா அதை தான் இங்கே எழுதுவோம் இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் இந்த x2 z1 மைனஸ் x1 z2 டிட்டர்மெண்ட் ஆஃப் z1 z2 x1 x2 எழுதியிருக்கேன் இந்த 2/2 எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள் z1 x2 மைனஸ் x1 z2 இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அப்போ இந்த டேர்ம்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2/2 டிட்டர்மெண்டை யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் ஓகேவா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கியூ வெக்டார் ஆர் வெக்டர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ வெக்டர்ஸ் எப்படினா ஒரு கிராஸ் ஒரு டாட் யூஸ் பண்ணி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டாக பி வெக்டார் கிராஸ் கியூ வெக்டார் டாட் ஆர் வெக்டார்னு எழுதலாம் பி வெக்டார் கிராஸ் கியூ வெக்டாரோட வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம் என்னது டிட்டர்மெண்ட் ஆஃப் x1 x2 y1 y2 இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ப்ளஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் y1 y2 z1 z2 இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் z1 z2 x1 x2 இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் ஆர் வெக்டார்ங்கிறது சம்லேயே தீரத்தில் கொடுக்குது x3 ஏ வெக்டார் ப்ளஸ் y3 பி வெக்டார் ப்ளஸ் z3 சி வெக்டார் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த x3 ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டு இந்த 3 வெக்டார்ஸோடு என்ன பண்ணுறோம்னா டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் பாருங்கள் இதில் x3ங்கிறதும் இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூங்கிறது என்னது ஸ்கேலார் இது ரெண்டு தான் வெக்டார் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரும் ஏ வெக்டாரும் வெக்டார்ஸ் அதை டாட் ப்ராடக்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் x3 ஏ வெக்டார் எடுத்துகிட்டு இந்த டேர்மோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது x3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் x1 x2 y1 y2 இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் இந்த x3 ஏ வெக்டார் இந்த வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது x3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் y1 y2 z1 z2 இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் x3 ஏ வெக்டாரை இந்த வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது x3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் z1 z2 x1 x2 இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ப்ளஸ் y3 பி வெக்டார் எடுத்துக்கிட்டு இந்த 3 வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது y3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் x1 x2 y1 y2 இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் y3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் y1 y2 z1 z2 இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் y3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் z1 z2 x1 x2 இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த z3 சி வெக்டாரை எடுத்துகிட்டு இந்த 3 வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது z3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் x1 x2 y1 y2 இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் z3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் y1 y2 z1 z2 இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் z3 இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் z1 z2 x1 x2 இன்ட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி கிராஸ் ப்ராடக்டில் சேம் வெக்டார்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் 0 வெக்டார்னு பார்த்தோம் அதே மாதிரி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் எனி 2 வெக்டார் சேம் வெக்டார்ஸாக இருந்ததுன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்லேயே வேல்யூ என்ன சொன்னால் 0 வெக்டார் இங்கே பாருங்கள் ஏ வெக்டார் 2 வெக்டார் சேம் வெக்டராக இருக்குது அப்போ இதோட வேல்யூ 0 வெக்டார் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே ஏ வெக்டார் இதோட வேல்யூ 0 வெக்டார் இங்கேயும் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் பி வெக்டார் 2 பி வெக்டார் இருக்குது 0 வெக்டார் நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்கள் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பி வெக்டார் 2 பி வெக்டார் இருக்குது அப்போ 0 வெக்டார் இப்போ என்ன சார் சொன்னால் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் எனி 2 வெக்டார் சேம் வெக்டார்ஸாக இருந்ததுன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூ 0 அப்போ இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம்
இந்த டேர்மில் என்ன ஆயிடும், ஜீரோ வெக்டர் ஆகிடும். பாருங்க இங்கே பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் சி வெக்டார், இங்கே என்னது டூ வெக்டார் சேமாக இருக்குது, அப்போ ஜீரோ வெக்டார். அப்போ ரிமைனிங் டேர்ம்லாம் பாருங்கள், இந்த பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார். அடுத்து இங்கே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், அடுத்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார், எல்லாமே சைக்ளிக் ஆர்டரில் சேமாக இருக்கும். அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார், பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் டாட் ஏ வெக்டார், சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், எல்லாமே சைக்ளிக் ஆர்டர் இருக்கனால எல்லாமே சேம். அப்போ சேம்னா எல்லாத்துக்கும் நான் என்ன சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார்னே எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த த்ரீ டேர்ம்ஸை பாருங்கள், எக்ஸ் த்ரீ இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் ஒய் ஒன் ஒய் டூ இசட் ஒன் இசட் டூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் ஒய் த்ரீ இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் இசட் த்ரீ இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஒய் டூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். இப்போ எல்லாத்துலையுமே ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இருக்குது. அப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டரை காமனாக எடுத்துக்கிட்டேன், காமனாக எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் த்ரீ இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் ஒய் ஒன் ஒய் டூ இன்ட்டு இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் இசட் த்ரீ இன்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஒய் டூ இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார். இப்போ இந்த செட் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது எதோட எக்ஸ்பேன்ஷன் சார் அப்படின்னா இந்த த்ரீ பை த்ரீ டிடர்மெண்டோட எக்ஸ்பேண்ட், இந்த த்ரீ பை த்ரீ டிடர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். எந்த த்ரீ பை த்ரீ டிடர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த டிடர்மெண்டோட வேல்யூ தான் இது, ஓகேங்களா. இன்ட்டு ஒரு கிராஸ் ஒரு டாட்டில் இருக்கனால ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டாரை பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதணும், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். அப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் கியூ வெக்டார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு டிடர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ இன்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ். இப்போ நோட் பாருங்கள், ஒரு பாயிண்ட் என்ன சார் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா தியரம் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸில் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் நான் கோப்ளனர் அண்டு, இது வந்து ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் நான் கோப்ளனராக இருந்துச்சு, நான் கோப்ளனராகவும் இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ நான் கோப்ளனர், கோப்ளனர்னா இப்போ தான் பார்த்தோம், கோப்ளனர்னா முன்னாடி தீரம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் பார்த்தோம், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட வேல்யூ ஜீரோன்னு பார்த்தோம். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் நான் கோப்ளனர்னா இந்த பாக்ஸ் ப்ராடக்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதே மாதிரி இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கு இருக்குது அப்படின்னா இந்த பி வெக்டார் கியூ வெக்டார் ஆர் வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆல்சோ நான் கோப்ளானராக இருக்கும் அப்படிங்கிறான். அதாவது ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் நான் கோப்ளானர் அண்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இசட் த்ரீ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா த்ரீ வெக்டார்ஸ் பி வெக்டார் கியூ வெக்டார் ஆர் வெக்டார் ஆர் ஆல்சோ நான் கோப்ளனராக இருக்கும் அப்படிங்கிறாங்க, ஓகே.